வணக்கம், வெல்கம் டு ஆதிஸ்ரன்ஸ். கடந்த சில வாரங்களாக பொன்னியின் செல்வனோட கதைக்களத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 12 அத்தியாயம் நந்தினி அப்படின்ற அத்தியாயத்துக்குள்ளே போக போகிறோம். கடந்த அத்தியாயத்தில் குழந்தை ஜோதியர்கிட்ட குந்தவையும் வானதியும் தங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது திடீர்னு வந்தியத்தேவன் அந்த ஜோதிடர்கிட்ட வராரு. கடம்பூர் மாளிகையிலிருந்து ஏறின வந்தியத்தேவன் எப்படி குழந்தை ஜோதிடர்கிட்ட வந்தார் அப்படின்ற விளக்கத்தை தான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகிற இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் வாங்க. கொள்ளிடம் கரையில் படையில் ஏற்றி நாம் விட்டு விட்டு வந்த வந்தியத்தேவன் குழந்தை ஜோதிடரிடம் வீட்டுக்கு அச்சமை எப்படி வந்து சேர்ந்தான் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் படையில் ஏறியதும் அங்கே இருந்தவங்க அவர் ஏறக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அங்கே வந்து அவரை தடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து வைணவர், அந்த படகுல இருந்தவங்க சைவர்கள். ஏற்கனவே ஆரம்பத்திலேயே அத்தியாயத்தில் வந்து சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதத்தை தான் பார்த்தோம். அந்த வாக்குவாதம் இந்த படகுலையும் தொடருது. அதனால் ஆழ்வார்க்கடியானை வந்து யாரும் வந்து அங்கே ஏறக்கூடாது, அவர் வந்து அந்த எட்டெழுத்து பெயரை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் இந்த கொள்ளிடத்திலே பிடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஓடர்காரர்களில் அதில் ஒருத்தர். நம்பி அடிகளே, தங்களுடைய திருச்செவியில் விழுந்ததா என்று வந்தியத்தேவன் கேட்டான். இவர் ஐந்தெழுத்து பெயரை சொல்லாதிருந்தால் நானும் எட்டெழுத்து திருநாமத்தை சொல்லவே இல்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். இதில் யார் சொல்கிறாங்கன்னா நாராயணனையும் சிவபெருமானையும் பற்றி தான் சொல்கிறாங்க. சாக்ஷா சிவபெருமானுடைய பஞ்சாட்சர திருமந்திரத்தை சொல்லக்கூடாது என்று இவர் யார் தடை செய்வதற்கு அப்படின்னு சைவர்கள் கேட்குறாங்க. கற்றுண்ணை பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயையே என்று சைவ பெரியார் கம்பீர கர்ஜனை செய்தார். உடனே பதிலுக்கு ஆழ்வார்க்கடியான், நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார்க்கடியானோ உரத்த குரலில் மாற்றி மாற்றி சிவனை பற்றியும் பெருமாளை பற்றியும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி நீ அந்த வீர சைவரை கொஞ்சம் கேளு, இந்த திருமாலின் பெயரை கேட்பதற்கே இவ்வளோ கஷ்டப்படுகிறாரையே. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் பாத கமலத்தை அலம்பி விட்டுத்தான் இந்த கொள்ளிட நதி கீழே வருகிறது. பெருமாளின் பாதம் பட்ட தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் என்று சிவபெருமான் திருவானை காவலில் அந்த தண்ணீரிலே மூழ்கி தவம் செய்கிறார் அல்லவா என்று சொல்வதற்குள்ளேயே சைவ பெரியார் மிகுந்து வெகுண்டு ரொம்ப கோபத்தோடு ஆழ்வார்க்கடியான் மீது பாய்ந்தார். ரெண்டு பேரும் கை கலப்பில் இருக்கும் போது அங்கே வந்து இந்த பழகியே கவுந்துடுற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கே ஓடக்கார அந்த ஓடத்தை ஓட்டுறவர் சொல்கிறாரு, பக்த சிகாமணிகளே, நீங்கள் இருவரும் இந்த கொள்ளிடத்தில் வெள்ளத்தில் விழுந்து நேரே மோட்சத்துக்கு போக போகிறீங்க. அதனால் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாம் அங்கே நடக்க போகுது. இன்னும் இந்த உலகத்தில் நீங்கள் இன்னும் மிச்சம் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறாரு. ஓடர்காரர்களில் ஒருவன் வந்து கொள்ளிடத்தில் விழுந்தால் மோட்சத்துக்கு போவது நிச்சயமோ என்னமோ தெரியாது, ஆனால் முதலே வயிற்றுக்குள் நிச்சயமாக போகலாம். அங்கே பாருங்கள் ஒரு நகைச்சுவை சொல்கிறாரு. அந்த ஓடக்காரரில் ஒருத்தர் வந்து, நீங்கள் வந்து சண்டை போட்டுட்டு நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்களோ இல்லையோ அங்கே பாருங்கள் முதலை ரெடியாக இருக்குது, யாரையாச்சும் விழுங்கிறதுக்கு அது வாய்க்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாரு. அவன் சுட்டி காட்டிய இடத்தில் முதலை ஒன்று பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு தான் காணப்பட்டது. எனக்கு முதலை பற்றிலாம் சிறிதும் பயம் இல்லைங்க, கர்ஜனையை ரச்சித்த ஆதி மூலமான நாராயணமூர்த்தி எங்கே போய்விட்டார் என்றான் ஆழ்வார்க்கடியான். எங்கே போய்விட்டார்? பிருந்தாவனத்து கோபியர் ஸ்ரீகளோட தான் எங்கன்னா வந்து அவங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாரு, இல்லைனா அல்லது பஸ்மராசுரன் வரம் கொடுத்து விட்டு அலறி ஓடி ஒழிந்தது போல் சிவனும் இன்னொரு சங்கடமும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு மாறி மாறி சிவனை பற்றியும் பெருமாளை பற்றியும் எதனா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வாயை மூடுற மாதிரியே தெரியல. சுவாமிகளே, நீங்கள் எதற்கு தான் இப்படி சண்டை போடுறீங்கன்னு தெரியலை. வந்தியத்தேவன் சொல்கிறார், எதுக்கு தான் இப்படி சண்டை போடுறீங்க? அவங்கவுங்களுக்கு இப்போ இஷ்ட தெய்வத்தை அவங்கவுங்க கும்பிட போகிறீங்க. இதில் சைவ பெரியாரும் ஆழ்வார்க்கடியும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்கன்னே எனக்கு தெரியல. வீரநாராயணபுரத்தில் ஏன் இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அதுக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 600 வருஷத்து காலம் முன்னாடி பௌத்த மதனமும் சமண மதமும் தான் இருந்துச்சு. அது ரெண்டு மதம்தான் ரொம்பவே வந்து செல்வாக்காக இருந்துச்சு. இந்த செல்வாக்கினால் தமிழர்கள் பல நலன்களை அடைஞ்சிச்சு. சிற்பம், சித்திரம், கவிதை, காவியம் முதலிய கலைகள் தழைத்தோங்கின. பின்னர் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றியார்கள். அமுதொழுதும் தெய்வத் தமிழ் பாசுரங்கள் பொழிந்தார்கள்.
வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் தழைத்தவங்க செய்தார்கள். இவர்களுடைய பிரச்சாரம் மிக சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு. அங்கே வந்து இவங்களோட பிரச்சாரம் வந்து ரொம்பவே, அதாவது சைனம் வைணம் ரெண்டுமே தழைத்தவங்களோட மாறி மாறி பாசுரங்களை பாடினாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து கோவில்கள்லாம் வந்து கல்லாலையும் செங்கலாலையும் மரத்தினாலையும் கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு இந்த சோழர் காலத்தில் தான் நிறைய தமிழ்நாட்டில் கோவில்கள் வந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சைவத்தையும் வைணத்தையும் வந்து ரொம்பவே பாராட்டு பெற்ற ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா கேரளா நாட்டில் வந்து ஒரு விசேஷ சம்பவம் நடந்தது. காலடி என்னும் இடத்துல ஒரு மகான் அவதரித்தார். இளம் வயசுலேயே வந்து உலகத்தை துறந்து சன்னியாசி யோகம் பெற்றார். வடல்மொழியில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் படித்து கரை கண்டார். வேத உபநிஷம், பகவத்கீதை, பிரம்மசூஸ்திரம் இவற்றின் அடிப்படையில் அத்தனை வேதாந்த கொள்கைகளையும் கொடிக்கட்டி பறந்தார். வடமொழியில் பெற்றிருந்த வித்வத்தின் உதவியினால் பாரத தேசம் முழுவதும் திக் விஜயம் செய்து ஆங்காங்கு 8 அத்வைத்த மடங்களை செய்தார். இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து கேரளாவிலையும் வந்து இந்த சமஸ்கிருதம் அப்படின்ற ஒரு மொழி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 980 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்பவே வந்து அங்கங்கே வந்து சைவம் தான் பெருசு, வைஷ்ணவம் தான் பெருசு அப்படின்னு, அப்புறம் சமஸ்கிருதம் தான் பெருசுன்னு அப்போவே அந்த மொழிகள் சுவாமிகள் பற்றின விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்னமும் இந்த விவாதங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர் ஒருவர் வந்து திருவானைக்கால் ஆலயம் வெளிச்சுவரில் வந்து ஓரமாக நின்று போயிட்டு இருந்தாரா, அப்போ தலையில் பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்து திடீர்னு விழுந்துச்சான். அவருக்கு காயம்பட்டு ரத்தமே வந்துச்சான். ஆனால் அந்த கோபுரத்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு காக்கா வந்து உட்காந்து அந்த கல் தடுத்து தான் அவர் தலையில் விழுந்துதான். ஆனால் அந்த கோயில் பார்த்திங்கன்னா சைவ கோயில், அதாவது சிவபெருமானோட கோயில். அவருக்கு அந்த காயம்பட்டது கூட பெருசாக இல்லையா, அந்த கோயில் இடிஞ்சு விழுது. ஆ, காகமே இன்னும் நல்லா இடித்து தள்ளு இந்த சைவ கோயிலுன்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு பக்தி வெறி வைஷ்ணவம் வைணவம் சைவம் இந்த மாதிரி ஒரு பக்தி வெறி மக்களிடையே இருந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமய வேற்றுமை வந்து அப்போ இல்லைங்க, இப்போயும் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து அந்த ஓடக்காரை வந்து வந்துடுச்சு. ஓடம் அக்கறை சென்றதும் சைவ பெரியார் ஆழ்வார்க்கடியார் வந்து பார்த்து நீ நாசமாய் போவாய் அப்படின்னு கடைசியாக சாபம் விட்டுட்டு இறங்குறாரு. வந்தியத்தேவனும் கூட இறங்குறாரு. அப்போ வந்து வந்தியத்தேவனோட ஃப்ரெண்டு கந்தமாரன் என்ன சொல்கிறாரு, இந்த வீரன் உங்களோட வருவார், இந்த வீரன் வந்து அக்கறைக்கு போகணுன்னா குதிரை ஏற்பாடு பண்ணி தருவார் சொன்னாரியா, அந்த வீரர் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடையன் இவங்க மூணு பேரும் அந்த கரையோரமாக இறங்குறாங்க. அந்த வீரர் வந்து குதிரையை வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறாரு. அப்போ ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனும் ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் அரச மரத்தடியில் வந்து உட்கார்றாங்க. இப்போ வந்தியத்தேவன் வந்து ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மாற்றி இவங்க வாயிலேருந்து எதாவது விஷயம் எடுக்கலாமா, இவங்க வாயிலேருந்து எதாவது விஷயம் எடுக்கலாமான்னு ரெண்டு பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருவனுடைய வாயை ஒருவர் வந்து எப்படியாச்சும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சிறிதாச்சும் நம்ம எடுத்துக்கணும், அவங்க வாயிலேருந்து ஏதாவது விஷயம் பருதா அப்படின்னு. ஏன் தம்பி, கடம்பூர் மாலைக்கு என்னை அழைத்து போகாமல் விட்டு விட்டு போனாயல்லவா? ஆமாம், அந்த நான் வீர நாராயணபுர கோயிலத்தில் வந்து கேப்பார்லையே ஆழ்வார்க்கடேன்னு என்னையும் அழைச்சிட்டு போ அப்படின்னு. அப்போ வந்தியத்தேவன் வந்து சொல்வார், ஆனால் நீங்கள் வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போகாததுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ஏன்னா நீங்கள் பல்லக்கில் இருக்க அந்த பெண்மணிக்கு ஒரு ஓலையை கொடுக்க சொல்லி கொடுத்தீங்க, அதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது. நானே அந்த மாளிகைக்கு போனது ஒரு பெரிய விஷயமாக போச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ வேகமாக வந்து என்னோடய குதிரையை வந்து வேகமாக செலுத்தி அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் வந்து என்னை சுற்று சூழ்ந்து ஒரு பெரிய பிரளயமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார், அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு. ஆமாம், பார்க்கலாமா, என் நண்பன் கந்தமாறன் என்னை அந்த புறத்துக்கு அழைத்து சென்றான், அங்கே பார்த்தேன். அப்போ வந்து பல்லக்கில் இருந்த அந்த பெண்மணியோட அழகை வந்து வர்ணிக்கிறாரு. அவ்வளோ வந்து ஒரு கருமை நிற பெண்மணிக்கு நடுவில் சந்திரன் போன்ற முகம் பொலிவோடு இருந்த அந்த ஸ்ரீகளை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆழ்வார்க்கணியான், அப்படியா அப்படின்னு ஒரேடியாக வர்ணிக்கிறாயே, நீ என்ன அவங்களை பிறகு என்ன தான் நடந்துச்சு, குறவை கூத்து நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. நடந்தது, மிகவும் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தான் கொடுத்து வைக்கல, நீ தான் என்னை கூட்டிகிட்டே போலியே. அப்புறம் வேலாட்டம், அப்புறம் தேவராலம் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமாக ஆடினார்கள். சந்தனம் வந்ததா, ஏதாவது வாக்கு சொன்னார்கள், அங்கே சுவாமி வந்துச்சா, இப்பயும் வந்து அந்த வாக்கு சொல்கிறதுலாம் இருக்கலையே, அதே மாதிரி தானே அங்கேயும் வந்து அந்த
குரவை கூத்து நடக்கும்போது அந்த அத்தியாயத்தில் நான் சொன்னேன், மேடையில் வந்து ஆவேசமாக ஆடிக்கிட்டு வந்து இதில் வந்து என்ன சொன்னேன், நினைத்த காரியம் கைக்கூடும் மழை பொழியும் நல்லா இருக்கும் நாடு, ஆனால் வந்து ஒரு அரசுக்குள்ளே ஒரு உயிர் பலி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவ்வளோதானா, இன்னும் ஏதா ராஜாங்க விஷயம் சொன்னார்களா அப்படின்னு கேட்குறாரு ஆழ்வார்க்கடியான். அடடா இவ்வளோதானா, கவனித்திருக்க வேண்டும் தம்பி, நீ இளம்பிள்ளை, இவ்வளோதான் நீ கவனிச்சா, இன்னும் நிறைய கவனிச்சிருக்கணும். நல்ல வீர பிரகாரம உடையவனாய் தோன்றுகிறாய். ராஜாங்க விஷயங்களை பற்றிலாம் எங்கேயாவது யாராச்சும் பேசினா காதில் கேட்டு வச்சு கொள்ளணும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் அட்வைஸ் பண்ணுறாரு. நீ சொல்வது உண்மைதான், எனக்கு கூட இன்று காலையில் அப்படி தான் தோன்றியது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், காலையில் வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டே இருந்தேன். கந்தமாரம் நானும் பேசிக்கொண்டே கொள்ளிடம் வரைக்கும் வந்தபோது கூட கந்தமாரா கூட இதே தான் சொன்னார், நான் உனக்கு நேரம் வரும்போது சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் அது ஒன்றுமே புரியலை, என்ன சொல்ல போகிறான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியா புரியலை அப்படின்னு. நாடு நகரம் எல்லாம் ஏதேதோ பேசி கொள்கிறார்கள். வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது, ராஜாங்கத்தில் ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதான் வந்து அந்த ராஜராஜ சோழன் வந்து இறக்க போகிறதாகவும், அடுத்த சோழ அரசர் யார் அப்படின்னு தெரிய போகிறதாகவும் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி, ராஜாங்கள் காரியங்களாம் எனக்கு என்ன சம்மதம், நான் வைஷ்ணவன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் வந்து இந்த மாதிரி வந்து வந்தியத்தேவன் வந்து ஆழ்வார்க்கடியானை கேட்குறாரு. எல்லாரும் பேசிக்கிறாங்களே, என்ன வால் நட்சத்திரம் வந்துச்சு, ராஜாங்கத்தோட அடுத்த அரசர் யார் அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு எதுனா தெரியுமான்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி, ராஜாங்கள் காரியெல்லாம் எனக்கு என்ன சம்மந்தம், நான் வைஷ்ணவராச்சே அப்படியே ஆழ்வார்களின் பாடல்கள் வந்து பாடிக்கிட்டே போகிறது தான். இவர் ஆழ்வார்க்கடியன் திருக்கண்டான் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சியுமே வந்தியத்தேவன் ஐயோ உனக்கு புண்ணியமாக போகட்டும், நீ சற்று வாயை மூடு அப்படின்னு சொல்கிறார். அடடா, தெய்வ தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்கிறாயே ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் உதித்திருக்கிறது, அதை சொல்லட்டுமா? நன்றாய் சொல்லு. நீர் வந்து இப்படி வந்து சாமியை பற்றி பாடிட்டு வர, ஆனால் நிஜமாலே நீ சாமியோட நீ உண்மையான பக்தன் தானா? ஏன்னா உன்னை பார்த்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீ பெண் பித்தம் பிடிச்சவனா, அதாவது பெண்ணாசை பிடித்தவனாக இருக்க வேண்டுமோ அப்படின்னு. அய்யோ, இது என்ன பேச்சு, அபச்சாரமோ இல்லை உபச்சாரமோ இல்லை, உன்னுடைய பெண்ணாசை தான் எனக்கு தெரியுமே, நீ தான் அந்த பல்லக்கில் இருந்த பெண்மணிக்கு என்னை வந்து கொடுக்க சொன்னிய, சீட்டு கொடுக்க சொன்னிய அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து தம்பி, பெண் பித்து பிடித்த அழகுறன் சிலர் உண்டானால் அவர்களோடு என்னை சேர்க்காதே, நான் வந்து ஒரு நல்ல வந்து சுவாமி பக்தர். அப்படியானா பல்லக்கில் வந்து அந்த பெண்ணிடம் எதுக்கு நீ ஒரு ஓலையை கொண்டு கொடுக்க சொன்ன, எதுக்கு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. இல்லை என்று சொல்ல வேண்டும், ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு. என்ன காரணம் இருக்க பிறகு பெரிய கதை, குதிரை இன்னும் வர காணும், அந்த கதையைத்தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு வந்தியத்தேவன். உடனே வந்து ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறாரு, இது கற்பனை கதை இல்லை தம்பி, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறாரு. நிச்சயமாக உன்னிடம் சொல்கிறேன், ஏன்னா இதனால் எனக்கு எப்பயாச்சும் உன்னிடம் இருந்து உதவி தேவைப்படும், அதனால் நிச்சயமாக உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும், அந்த பழுவேட்டவரின் இளைய மனைவி இருக்கிறாளே, நான் ஓலை கொண்டு போக சொன்னேனே, அவள் பெயர் நந்தினி, அவளுடைய கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவாய். என்ன கதை அப்படின்னு சொல்லாரு. ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவரோட அப்பா வந்து ஒரு நாள் வந்து சுவாமிக்கு பூக்கள் பறிக்கும் போது அந்த நதிக்கரையில் வந்து அந்த குழந்தையை வந்து அங்கு ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடப்பதை கண்டார். குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தை எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் அந்த குழந்தையை வந்து நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம். இது அப்படியே பார்த்திங்கன்னா ஆண்டாளோட கதை மாதிரியே இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு நந்தினே பேர் வச்சாங்க. அந்த பெண் வந்து எனக்கு தங்கை மாதிரி, நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் சில காலங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அவர் வந்து ஆண்டாள் மாதிரியே பாவிச்சு தான் நாங்கள் வளர்ந்தோம். அந்தளவுக்கு வந்து வைணவ இதில் வந்து அவ்வளோ ஆண்டாள் வந்து அவ்வளோ அழகாக பாசுரங்களை பாடுற மாதிரி நந்தினியும் வந்து அந்த பெருமாளை நினச்சி அவ்வளோ அழகாக பாசுரங்கள்லாம் பாடுவாங்க. ரொம்பவே அவங்க குரல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள் அவ்வளோ செல்லமாக அவங்கள வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு நாள்
திருவேங்கடத்துக்கு வந்து யாத்திரை போனால் திரும்ப வரத்துக்கு கால தாமதம் ஆகிவிட்டதுனால நந்தினி ஒரு விபரீதத்தில் மாற்றிட்டாங்க. ஏன்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் அவங்க வந்து இறுதியாக போர் நடந்துச்சு. அப்போ பாண்டியர்கள் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, சோழர்கள் தான் ஜெயித்தாங்க. அப்போ அதில் பாண்டிய மன்னர் ஒருத்தர் வந்து உயிர் தப்பிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ நந்தினி அவங்களுக்கு வந்து உயிர் தான் முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கு சேகம் செஞ்சு அந்த பாண்டிய மன்னனை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து இது எப்படியோ சோழர்கள் தெரிஞ்சதுனால அந்த வீரபாண்டியனை வந்து சாகடிச்சுட்டு நந்தினி அழகை கண்டு ரொம்பவே இந்த பழுவேட்டவர் வந்து பிரமிச்சு போனதுனால அவளை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டார். இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போதுலேருந்து என் தங்கையை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் முடியதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவன் வந்து உள்ளம் நுருகிட்டு கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்றும் இளவரசன் மதுராந்தகன் என்றும் எப்படி தான் ஆழ்வார்க்கடியார்கிட்ட சொல்கிறது. ஆனால் நம்ம வந்து இப்போது எல்லா விஷயத்தையும் சொன்னால் வந்து ரொம்பவே இதுவாகிடும். ஏன்னா இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஒருவேளை இந்த கதை வந்து கற்பனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு. நான் என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. பழுவேட்டவர் வந்து இந்த சோழ பேரரசியை ஆட்விக்கும் ஒரு ஆற்றல் உடையவர், அவரை வந்து நான் தனியாலாம் உங்களுக்கு எப்படி தான் ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் முடியவே முடியாது அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் தம்பி, குழந்தை ஜோதிடரை கேட்டால் ஒருவேளை சொல்வார். இந்த சோழ அரசருக்கு அடுத்த அரசர் யார் அப்படின்னு வந்தியத்தேவன் வந்து நாசுக்காக கேட்குறாரு. அப்போ வந்து நம்ம ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறாரு, இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒருவேளை இந்த குழந்தை ஜோதிடர்கிட்ட கேட்டால் வேணால் வந்து சொல்லுவார், ஏன்னா அவர் அசாத்திய கெட்டிக்கார், ஜோதிடம் சொல்கிறதுல அவ்வளோ பெரிய வீரர், அப்படியானால் அவரை பார்த்து விட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு வந்தியத்தேவன் மனசில் வந்து வெளியே சொல்ல நான் மனசில் தீர்மானிச்சிட்டாரு. அதனால தான் ஆதி காலத்திலேருந்து மனித குலத்து வருங்கால நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வது பிரம்மை இருந்து வருகிறது. அரசர்களுக்கும் அந்த பிரம்மம் உண்டு, ஆண்டிகளுக்கும் உண்டு, அறிவு சிறந்த மேதாவிகளுக்கும் உண்டு, மூட மாதினர்களுக்கும் உண்டு, இத்தகைய பிரம்மை. இன்னும் வந்து நம்மளுக்கு நம்மளோட எதிர்காலத்தை வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறதுனா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கோ, அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் அந்த விஷயத்தை கேட்குறது ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். எல்லா மனுஷர்களுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசை தான் இந்த ஜோதிடம் பார்க்குற ஆசை. அதனால தான் வந்து அங்கே வந்தியத்தேவன் குழந்தை ஜோதிடர்கிட்ட வந்து வராரு. இதுதான் அந்த ஏன் வந்து வந்தியத்தேவன் திடீர்னு குழந்தை ஜோதிடரை பார்க்க வந்தாருன்றதுக்காக விளக்கம். அடுத்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயம் வளர்ப்பிறை சந்திரன். இதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ரொம்பவே சுவாரஸ்யம் நிறைஞ்ச இந்த பொன்னியின் செல்வத்தோட கடந்த அத்தியாயத்தோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக எல்லோரும் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கதை தான் பொன்னியின் செல்வன். இது ஆதிஸ்டன் சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நிச்சயமாக கொடுங்க. ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.